ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமது ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக வணக்கங்கள் அன்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்திங்கன்னா தன செய்யும் அமானுஷ பரிகார முறை பற்றியும் பணப்புழக்கம் அதிகரிக்க மிக மிக ஒரு சுலபமான பரிகார முறையும் தான் பார்க்க போகிறோம் வாங்க அன்பர்களே நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் முதல்ல பார்க்க போகிறது தன செய்யும் அமானுஷ பரிகார முறை பணத்தை வசீகரிக்கும் தன்மை கொண்டது இந்த பரிகார முறை அப்படின்னு சொல்லலாம் இதை வியாழக்கிழமைகளில் மட்டுமே தான் நீங்க செய்யணும் எதிர்பாராத பண வரவு வந்தா அதை கொண்டு மட்டுமே செஞ்சா நல்ல பலன் இருக்கும் குறிப்பிட்ட நேரம் எதுவும் இதுக்கு கிடையாது பணம் வந்ததும் நீங்கள் செய்யலாம் எந்த நேரம் வேணாலும் செய்யலாம் ஆண் பெண் இருவருமே செய்யலாம் பெண்கள் மாதுவிடாய் காலங்களில் இதை செய்யக்கூடாது தவறு வியாழக்கிழமைகளில் எதிர்பாராத பணவரவு அதாவது எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா அது சிறு தொகையாக இருந்தாலும் சரி அல்லது பெரும் தொகையாக இருந்தாலும் சரி அதில் ஒரு சிறு பகுதியை தனியாக எடுத்து ஒரு வெள்ளை நிற கவரில் அதை போட்டு வச்சு கிழக்கு நோக்கி ஏதேனும் ஒரு ஆசனத்தில் சம்மணமிட்டு அமர்ந்து கவர்ல ஏதேனும் ஒரு கையை வச்சு நூற்றி எட்டு முறை தாமர மணி மாலை கொண்டு காயத்ரி மந்திரம் ஜபிக்கணும் பின்பு அதை அப்படியே எடுத்து பூஜை செய்யும் இடத்துல இல்லைன்னா அறையில் நீங்கள் வச்சிடணும் ஒரு முறை செஞ்சால் போதும் இதை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்கள் வீடு தேடி பணம் வரும் அந்த மாதிரியான ஒரு பரிகார முறை தான் இது ரொம்ப ரொம்ப நல்லா பலனளிக்கக்கூடியது அந்த காயத்ரி மந்திரம் என்னென்னு சொல்கிறேன் காயத்ரி மந்திரம் சில அன்பர்களுக்கு தெரியும் சில அன்பர்கள் பூஜையில் உச்சரிப்பாங்க சில அன்பர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் தெரியாதவங்களுக்கு இதை வந்து நீங்கள் மேற்கொள்ளுங்கள் இல்லைன்னா நீங்களே கூட காயத்ரி மந்திரம் அப்படின்னு நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி கூட நீங்கள் எடுக்கலாம் உங்களுக்கு கிடைக்கும் நான் சொல்கிறேன் இதை நீங்கள் வந்து மேற்கொள்ளுங்கள் ஓம் பூர் புவஸ்வக ஸ்வக தத் சவிதுர்வரேன்யம் देवस्य धीमहि धियो यो न प्रचोदया इ ओं भूर्भुवस्वः तत्सविदुर्वरेण्यं देवस्य धीमहि धियो यो न प्रचोदया இந்த மந்திரத்தை நீங்கள் பூஜையில் இருக்கும் போது அந்த பரிகார முறையை மேற்கொள்ளும் போது நீங்கள் உச்சரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பணப்புழக்கம் அதிகரிக்க ஒரு மிக சுலபமான முறை தாங்க இது பணவசியம் ஏற்பட பணப்புழக்கம் அதிகரிக்க பண வந்து பச்சை துணியில் சிறிது பச்சை கற்பூரம் ஏலக்காய் சிறிது சோம்பு மூணுத்தையும் சேர்த்து முடிச்சு கட்டி வைக்கணும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பணப்புழக்கம் அதிக அதிகமாகிறத நீங்களே உணர்வீங்க இதை நீங்கள் வந்து ஒவ்வொன்றும் எடுத்து வைக்கிறீங்க இல்லையா அந்த பச்சை கற்பூரம் அப்புறம் ஏலக்காய் சோம்பு இது மூணும் வந்து சிறிதளவு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுமானது தான் அன்பர்களே நான் சொன்ன இந்த ரெண்டு பரிகார முறையுமே மிக மிக சுலபமானது ஆனால் அதனுடைய பலன் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக அதிகமானது இதை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு நிஜமாகவே பல சிறப்புகள் இருக்கும் நம்மளுடைய அன்பர்கள் அனைவரது வீட்லேயும் பல சுபிட்சங்கள் பல நன்மைகள் பல சிறப்புகள் தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னு நம்மளுடைய ஜோதிட ரகசியங்கள் சே சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க அன்பர்களே இந்த மாதிரியான பயனளிக்கக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்